வணக்கம் தலைவா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்ப வீடியோக்குள்ள போலாம். அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ரிப்ளை காத்திருக்கு. அதுவுமே வேலை வந்து என்னன்னா தமிழ் கண்டென்ட் ரைட்டர். ஓகேங்களா? ஸோ தமிழை பேஸ் பண்ணி தான் இந்த வேலையே வந்திருக்கு. தமிழ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரியும். அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷனா, எழுத்து வடிவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கிலீஷ்ல இருக்கும், அதை வந்து நம்ம தமிழ்ல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து ரைட் வந்து தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து பண்ண போறோம். டிரான்ஸ்கிரிப்ஷனா சில வார்த்தைகளை. ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமும் பார்த்துக்கலாம், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் பார்த்துக்கலாம். ரெண்டு கேட்டகரி வந்து இருக்கு. இதுல உங்களுக்கு எது வந்து பெட்டர் சாய்ஸோ, உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல நீங்க வேலை வந்து பாத்துக்கலாம், இல்லனா ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ்ல கூட நீங்க வந்து வேலை வந்து பாத்துக்கலாம். சோ அந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கடைசியா போன வருஷம் நவம்பர் மாசம் கூட இந்த வேலைகளை நம்ம வந்து போட்டிருந்தோம். அதை பார்த்து அப்ளை பண்ணி நிறைய பேர் வந்து வேலைகளும் வந்து வாங்கியிருந்தாங்க. நம்ம சேனல சேர்ந்தவங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் உங்களுக்கு வந்து பின் பண்ணிருக்கேன். டச் பண்ணி டைரக்டா நம்மளோட அபிஷியல் வெப்சைட் குள்ளயுமே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இப்போ நம்ம இந்த வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க். தமிழ் கண்டென்ட் எவால்வேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை தாங்க. இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் எங்கே இருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். கிரியேட்டிங் டு கிரியேஷன் தான் இந்த வேலைகளே நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ நமக்கான ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கான ஒரு இங்கிலீஷ் ஒரு பேராகிராஃப் ஒரு வேர்ட் ஒரு லெட்டர் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம டிரான்ஸ்கிரிப்டாக எழுத்து வடிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தமிழுக்கு அது வந்து கன்வெர்ட் வந்து பண்ணணும். இவ்வளோ தான் நம்ம பார்க்கக்கூடிய வேலை. நம்மளை வந்து ரெக்யூர் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிப்பினோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஃபீஸ் தான். மேபி இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல தரமான ஆஃபீஸ் தான். ஸோ ரொம்ப நாளாக இவங்க வந்து இயங்கிட்டு தான் வந்திருக்காங்க. இந்த ஆஃபீஸ் மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் கண்டென்ட் எவால்வேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு மே 20 தான் வந்து கடைசி தேதி. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை வந்து பண்ணிருக்கணும். ஸோ இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஸ்டேட்ல இருந்தாலுமே அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் இங்கிலீஷ்லேருந்து அந்த லோக்கல் லாங்குவேஜுக்கு உங்களுக்கு அந்த விஷயத்தை கன்வெர்ட் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் அது வந்து ரொம்ப மெயினாக தான் தெரியணும். வேலைகளை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேசிஸ் வந்து இருக்குங்க. நீங்க தாராளமா அதுலயே வந்து வேலை வந்து பாத்துக்கலாம். சோ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றதுக்கு 1 ரூபாய் கூட ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. அப்ளை பண்ண போறீங்க அதுல நீங்க எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஒரு டெஸ்ட் வந்து இருக்கு. அந்த டெஸ்ட் எப்படின்னா ஒரு பேராகிராஃப் வந்து தந்துருவாங்க. அந்த பேராகிராஃப நீங்க எப்படி தமிழ்ல வந்து மொழி வந்து போயிருக்கிறீங்க, கரெக்டா நீங்க வந்து பண்றீங்களா அப்படின்ற விஷயத்த பார்ப்பாங்க. நீங்க கரெக்டா அதை டிரான்ஸ்லேட் வந்து பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த வேலைகளுக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. இது வந்து ஏதோ ஒரு ஆப்போ ஒரு வெப்சைட்டோ அதுல போயிட்டு நீங்க பண்ணணும் இத்தனை இது பண்ணா உங்களுக்கு வேலை அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஒரு நிரந்தரமான ஆஃபீஸ் தான். எப்படி நமக்கு வந்து ஜோகோ என்டிசிஎஸ் இந்த மாதிரி ஆஃபீஸ் வந்திருக்கோ அது மாதிரி இது ஒரு ஆஃபீஸ். ஆஃபீஸில் நமக்கு வந்து இந்த வேலைகள் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இருக்கிற அஃபிஷியல் டீட்டெயிலும் கூட. நீங்கள் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுறதுனால நான் சில முக்கியமான விஷயங்கள், அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா வேலை வாய்ப்புகள் தெரியணும் அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு தினமும் நல்ல தரமான ஜாப்ஸ் தெரியணும்னா கூகுளில் சாய் விக்ரம் அகாடமி நீங்கள் சர்ச் அவுட் பண்ணிங்க அப்படின்னா தேவையான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் ஃபீமேலுக்கு தனியான ஜாப் பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட்ல போட்டிருக்கோம். உள்ள வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான வேலைகளை கொடுத்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். லிங்க் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் 38 மாவட்டத்தில் ஒவ்வொரு லொக்கேஷன்லையுமே என்னென்ன லோக்கல் பிரைவேட் ஜாப்ஸ் வருதோ அதையுமே அப்டேட் பண்ணியிருக்கோம். போய் சர்ச் அவுட் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரீலான்சர் எவாலுவேஷன் ஒர்க்காக தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் தான். ஓகேங்களா? ரிமோட் தான், வீட்டிலேருந்து மட்டும்தான். ஸோ இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தான் நீங்கள் வேலை வந்து பார்க்க போகிறீங்க. வீக்லி பேஸில் உங்களுக்கான சம்பளம் அப்படின்றமே உங்களுக்கு வந்து தரப்படும். ஓகேங்களா? ஸோ அதே மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா $3.50 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பெர் டாஸ்க்குக்கான சேலரியாக வந்திருக்கும். ஸோ $3.50 அப்படின்றது சரியா நம்மளோட இந்திய மதிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 292.11 ரூபா 290 ரூபா கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஒரு டாஸ்க் அப்படின்றது மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 40 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் வரையும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் ஸ்லோவாக நீங்கள் பண்ணுற ஆளாக இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஹவருக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதிகபட்சம் நான் சொல்கிறது, குறைஞ்சபட்சம் நீங்கள் நல்லா பண்ண கற்றுக்கிட்டீங்க, ஓரளவுக்கு நீங்கள் நல்லா தரமாக அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 40-45 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். ஸோ 1 மணி நேரம் கூட வந்து கிடையாது, உங்களுக்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 292 ரூபா அப்படின்றதுமே வந்து வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டெய்லி வந்து வேலை பார்க்குறீங்க, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வரப்போங்கன்னா அதோட சேலரி வந்து ஒன்று சேர்ந்து வரும்ல, அதை வந்து வீக்லி பே அவுட்டாக உங்களுக்கு வந்து பண்ணுறாங்க. இதில் வந்து டெய்லி சம்பளமோ மாத சம்பளமோ இல்லாமல் வீக்லி சம்பளமாக நமக்கு வந்து தர வந்து படுது. ஓகே, அதே மணிக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணவே நான் அந்த வேலைகளுக்கு தேவையான மற்ற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். நான் அதெல்லாம் வந்து உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டுமே நான் வந்து சொல்கிறேன். கீழே வந்து தெரிஞ்சு பார்த்தீங்களா வெப்சைட் லிங்க், நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும். இதில் நீங்கள் வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லிட்டுமே உங்களுக்கு வந்து லிங்க் வந்து தெரியுது. ஸோ இதை நீங்கள் வந்து டச் வந்து பண்ணுங்கள்.
ஓகே, நீங்கள் அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் ஸோ அந்த வேலை வாய்ப்புகளுக்கான டீட்டெயில்ஸ் அந்த மண்ணெலாம் வந்துருக்கும். ஸோ சாரி, கீழே வந்து கிளிக்கர் அப்படின்னு இருக்கும், அதை வந்து டச் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து நெக்ஸ்ட் பேஜில் அந்த மாதிரி ஜாப் லிங்க் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரும். கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணுறதுன்னா ரெக்குயர்ட் லிங்க் அப்படி சொல்லிடுறது பார்த்தீங்களா, இதையுமே வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா 18, 17, 19 சொல்லிட்டு அந்த மாதிரி செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னோக்கி உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளிக் மீ டு ஏ கெட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு ஆப்ஷன் வந்து தெரியும். ஸோ அதையுமே நீங்க வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அபிஷியல் பேஜ் இப்ப தெரியுது பாத்தீங்களா, டச் வந்து பண்ணுங்க. ஓகே, இப்போ தெரியுது பார்த்தீங்களா தமிழ் கண்டென்ட் ரைட்டர் எவால்வேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலைகளுக்கான விஷயங்கள் தான். ஸோ எனிவர் இந்தியா, இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் சைட்லேயே அப்ளை அப்படின்னு சொல்லி கருப்பு கலர் பட்டன் தெரியல, இதை டச் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண போறீங்க. இதிலே வந்து போட்டிருக்காங்க இண்டிபெண்ட் கான்ட்ராக்டராக தான் நீங்கள் வந்து வேலை வந்து பண்ண போறீங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ரிமோட்டபிள் தான், லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரு டாஸ்க்கு 3.50 USD, அதாவது 292 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சம்பளம் இருக்குது. அதை வீக்லி பேஸில் உங்களுக்கான சம்பளத்தை மொத்தமாக உங்களுக்கு வந்து தந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸாக ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க வச்சுக்கோமே, நமக்கு டேக் பண்ணுறதுக்கு ஒரு 2-4 நிமிஷம் வந்து ஆகும், ப்ளஸ் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம மேக்ஸிமம் 1 ஹவர் அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து இருக்கும். அதேமாதிரி நான் வந்து சொல்லிட்டேன். ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரெகுலர் நமக்கு தேவையான விஷயங்கள் இங்கேயே வந்து போட்டிருக்காங்க. ரெக்யூர்மெண்ட் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ளூயன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் தெரிஞ்சிருக்கணும், அதை நேட்டிவ் லெவலில் நீங்கள் தமிழில் மொழிபெயர்க்க தெரிஞ்சிருக்கணும், இதுதான் மெயினான விஷயம். ஸோ இந்த வேலைகள் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னால வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு பேசிக்கான இன்டர்நெட்டும் கம்ப்யூட்டரும் லேப்டாப்பும் இருந்தால் வந்து போதும். கம்ப்யூட்டரோ இல்லை வந்து லேப்டாப் எனி திங் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னாலே போதும், இந்த வேலைகளை நீங்கள் தாராளமாக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் வந்து பேசிக் தான். அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பெருசாக மென்ஷன் பண்ணலாம், ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மொழி தான் பேருக்கணும். ஸோ லேங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து பெருசாக வந்து மென்ஷன் வந்து பண்ணுறதில்ல. ஸோ அதே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படி சொல்லிவிட்டு தெரியும், டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ரெசியூமை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணணும். உங்கள் ரெசியூம் குறைஞ்சது 50 MB மட்டும்தான் வந்து இருக்கணும். ஓகேங்களா, அதை வந்து கொடுத்தீங்கன்னா அந்த மணி வந்துடும், கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃபுல் நேமு, அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. என்னன்னா யூ கேன் கம்ஃபோர்ட் கம்யூனிகேஷன், அதாவது உங்கள் தமிழ் லாங்குவேஜில் கம்ஃபோர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகே தானே கேட்குறாங்க. எஸ் கொடுத்துருங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயன்ட்டாக தெரியுமா இல்லை நார்மலாக தெரியுமா கேட்குறாங்க, நீங்கள் எஸ்னே சொல்லி கொடுத்துருங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ உங்ககிட்ட வந்து ஃபங்க்ஷனாக வேலை பார்க்குறதுக்கு லேப்டாப் இருக்கான்னு கேட்குறாங்க, கொடுத்துருங்க. அதே மணிக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கான்னு கேட்பாங்க, அதையுமே வந்து கொடுத்துருங்க. இன் விச் கண்ட்ரி கரண்ட்லி ரெசிடென்ட், நம்ம வந்து எந்த கண்ட்ரியில் இருக்கோ இந்தியா, அதை வந்து கொடுத்துருங்க. ஸோ அதே மணிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க, கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரிய வந்துச்சு சோஷியல் மீடியா அப்படின்றமே வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீகல் அக்ரிமெண்ட் இருக்கும்ல, நார்மலான விஷயம் தான், டிக் வந்து பண்ணிட்டு ஃபைனலாக கீழே வந்துட்டு சென்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ண இந்த விஷயம் வந்து மெசேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆஃபீஸுக்கு வந்து போகும். ஸோ அவங்க மேக்ஸிமம் 5 or 1 week வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் லிங்க் வந்து அனுப்பாங்க, ஒரு பேராகிராஃப் இருக்கும், அதை தமிழில் நம்ம அப்படியே வந்து மொழிபெயர்க்க சொல்லுவாங்க, அதை பார்த்து நம்ம இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு வந்து செய்வாங்க. எப்படி நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லை ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறோமா அப்படின்றத பார்த்துட்டு, ரொம்ப ரொம்ப நல்ல வேலை தான் எனக்கு தெரிஞ்சு. டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த செம்மையான சூப்பரான வீடியோஸில் வந்து பார்க்குறேன்.